பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நாய் கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா சார்? அது ஏதாவது நாய் கிட்ட போய் கேளு, என்ன கேட்கறேன். சாரி சார். அந்த பார் இந்த லெஃப்ட்ல தானே? ஆமா சார், இந்த லெஃப்ட் சைடு காரணம் தான். திருப்பி அந்த வீட கடைக்கு போ. அவன் பேர் என்ன சொல்லு? பழனி. ஆமா பழனி சார். வணக்கம் சார். சத்யாங்கடா. சத்யா? அதான் நொண்டி நொண்டி நடப்பானே. டிஸ்கோ சத்யாவா? பாருக்குள்ள இருக்கா சார். நடந்துட்டு அந்த பொண்ணு தான் அந்த கேஸில் லீடிங் விட்னஸ். எஸ் சார். பின்ன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பார் சார். அந்த பொண்ணோட தம்பி கொஞ்சம் டைம் கேட்டிருக்கான், அவங்க ஷாக்லேருந்து இன்னும் ரிகவர் ஆகலன்னு சொல்லி. முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காது. அந்த பொண்ணு தான் அவனை கொண்டிருந்தா, எவிடன்ஸ் அழிக்கிறதுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்கியா சார்? அது வந்து என்னையா வந்து போய் இங்கே பார். சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா கிரிமினல் தப்பிச்சிருவோம். நீ ஆக வேண்டிய வேலையை பார். மூவ் சார். பண்றதில்ல சார், நீங்க கேக்குறது யாருனே தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்ன சார் கால் சார். சுமாரா வர சொல்லு. பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அங்க போய் உட்கார. சாரி சார். ரைட் சார். ஓகே. சத்யா எங்கிற பையனை பிடிச்சிருக்கேன். இதை இங்கே தான் வெளில இருக்கான். அவளோட பிம்பா இருந்திருக்காங்க. ஆனால் 6 மாசமா அவளை பார்க்கலன்னு சொல்றான். அந்த பொண்ணோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம். 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின சிம் கார்டில் அவள் கால் லிஸ்டில் முக்கவாசி கால்ஸ் செல்வத்துக்கும் அபிஜித்துக்கும் தான் போயிருக்கு. அபிஜித்துக்கு தொடர்ந்து பல தடவை கால் பண்ணியிருக்கேன். சத்யா சொல்கிறது வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தொழிலில் விட்டுட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ண போயிருக்கா. அது அபின்னு சொல்ல வரீங்களா? வி ஹவ் ஆல் ரீசன் டு பிலீவ் தட் ஹி வாஸ் அ கிளைண்ட். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் சீரியஸ் ஆகிருக்கும். தென் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்திருக்கலாம். அண்ட் தட் மைட் ஹவ் லெட் டு த மர்டர். மைட். ஆனால் உங்களால் டெஃபினட்டாக சொல்ல முடியாதுல்ல? டெஃபினட்டாக சொல்லணும்னா உங்கள் சிஸ்டரை தான் விசாரிக்கணும். சார் கௌரியை சந்தேகப்படுறீங்களா? சிஸ்டர் இப்போ உயிரோடு தானே இருக்காங்க. அவங்களை விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஐம் சாரி. சி, வி ஆர் டூயிங் எவ்ரி திங் வி கேன். ஒருவேளை நமக்கு தெரியாதது ஏதாவது கௌரிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரைட் சார். அந்த சத்யாவை என்ன பண்ணலாம் சார்? இப்போதைக்கு அந்த பையனை விட்டுரு. சரிங்க சார். ரங்கா சார், எப்போ கூப்பிட்டாலும் வரணும்னு சொல்லி வை. சொல்லிடுறேன் சார். தேங்க்யூ. அப்போ இவளுக்கு அபிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா சார்? இது எங்களோட சந்தேகம் மட்டும்தான். ஏன்னா ஆட்டோ டிரைவர் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா she called out his name. We checked her call list also. இவ பல தடவை அபிஜித்துக்கு கால் பண்ணியிருக்கா. செல்வம் இவளை இந்த ஃப்ளாட்லையும் அவர் ஒர்க் பண்ற இடத்துலையும் பல தடவை ட்ராப் பண்ணியிருக்கான். I can't believe this. எனக்கு அபி மேல இதுவரைக்கும் எந்த சந்தேகமும் வந்ததில்லை. அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாரும் எனக்கு தெரியும். பட் அவங்களோட இந்த தொடர்பு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஐ எம் சாரி டு சே திஸ், பட் சில விஷயங்களை ரகசியமாக வைக்கிற ஸ்பௌஸும் இருக்கு. அப்படி எப்படி செய்ய மாட்டார்? சந்தேகப்படுறது இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஜாப். ஆஸ்கிங் அன்கம்ஃபர்டபுள் க்வெஸ்சன்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மை ஜாப். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். ஐ கான்ட் ஆன்சர் அன்கம்ஃபர்டபுள் க்வெஸ்சன்ஸ்.
கௌரி வா சாப்பிடலாம். அந்த போலீஸ்கார சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா? நீயும் என்கிட்ட இருந்து பல விஷயங்களை மறைக்கிற நவீன். போலீஸ்காரங்க அப்படிதான் பேசுவாங்க. நம்ம அபிய பத்தி தப்பா யோசிக்க முடியுமா? நான் அப்படி யோசிக்கதான் செய்வேன். எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். உனக்கு எப்பவாவது அபி மேல சந்தேகம் வந்திருக்கா? எனக்கு தெரியாது நவீன், எனக்கு தெரியாது. நம்ம ஒண்ணு பண்ணலாம், நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னன்னு பார்க்கலாம். போலாம். Ugh.